Boomer, T-shirt and masks for men. கண்ணதாசன் திருமண பத்திரிகை கொடுத்தபோது 8ஆம் தேதி நான் இருக்க மாட்டேனே என்றார் தேவர். கல்யாணத்தில் கலந்துக்கலன்னா நிச்சயமாக திருமண வரவேற்பிலே கலந்து கொள்வார் தேவர் என்று தான் கண்ணதாசன் எண்ணினார். ஆனால் காலத்தினுடைய விளையாட்டு வேறு மாதிரி இருந்தது. ஊட்டிக்கு ஒரு படப்பிடிப்புக்கு சென்ற சின்னப்ப தேவர் அங்கே மாரடைப்பு காரணமாக அகால மரணம் அடைந்தார். சின்னப்ப தேவர் இறந்து விட்டார் என்ற செய்தி கண்ணதாசனுடைய உதவியாளரான ராம கண்ணப்பனுக்கு தெரிந்தபோது கண்ணதாசன் சற்று களைப்பிலே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவரை எழுப்பி தேவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை சொன்னால் நிச்சயமாக கண்ணதாசன் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடைவார் என்று எண்ணிய ராம கண்ணப்பன் பக்குவமாக கண்ணதாசன் எழுப்பி தேவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்கன்னு என்று அவரிடம் சொன்னார். தேவருக்கு உடல்நலம் சரியில்லை என்ற செய்தியே கண்ணதாசனை மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. உடனடியாக தேவர் பிலிம்ஸுக்கு ஃபோன் செய்தார் கண்ணதாசன். அப்போதுதான் தேவர் இறந்து விட்டார் என்ற செய்தி அவருக்கு தெரிய வந்தது. அந்த செய்தி அவரால் நம்பவே முடியல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சந்தித்த போது கூட அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருந்தாரே என்று எண்ணி எண்ணி கலங்கினார் அவர். தேவர் இறந்து விட்டார் என்பது உறுதியாக தெரிந்தவுடன் கதறி துடித்த கண்ணதாசன் முதல் வேலையாக எம்ஜிஆருக்கு ஃபோன் செய்து சின்னப்ப தேவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை சொன்னார். அடுத்து எந்த திருமணத்திலே தான் கலந்து கொள்ள முடியாது என்று தேவர் சொன்னாரோ அந்த திருமண நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு தேவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கோவைக்கு புறப்பட்டார் கண்ணதாசன். எப்போதும் துடிதுடிப்பாக பார்த்து கொண்டிருந்த சின்னப்ப தேவரை சடலமாக பார்த்தபோது எனக்கு வாழ்க்கையே வெறுத்து விட்டது. எனக்கு இருந்த ஒரே ஆதாரம் போய்விட்டது. 10 நாள் படுத்திருந்தாலும் தேவர் பார்த்து கொள்வார் என்று தைரியமாக இருப்பேன். அந்த தைரியம் போய்விட்டது என்று சின்னப்ப தேவருடைய மரணத்தை பற்றி ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் கண்ணதாசன். எந்த மரணம் சின்னப்ப தேவரை தழுவியதோ அந்த மரணத்தை 3 ஆண்டுகளில் தான் சந்திக்கப் போகிறோம் என்று அப்போது கண்ணதாசனுக்கு தெரியாது. சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு ஆகிய 2 கண்ணதாசனுக்கு இருந்தது. இவை 2 விட சளி தொல்லை அவரை வாட்டி வதைத்தது. ஏதாவது மருத்துவமனையிலே சேர்ந்து சிகிச்சை பெற்றால் கண்ணதாசன் ஆஸ்பத்திரியில் அனுமதி என்று கொட்டை எழுத்தில் செய்தி போட்டு விடுவார்களே என்று பயந்த கண்ணதாசன் ஓட்டல் அறை ஒன்று தங்கி சிகிச்சை பெற்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் 3ஆம் பிறை படத்துக்கு ஒரு பாடலை எழுத வேண்டும் என்று அந்த படத்தினுடைய இயக்குநரான பாலு மகேந்திராவும் படத்தினுடைய இசையமைப்பாளரான இளையராஜாவும் கண்ணதாசனை தொடர்பு கொண்டார். இந்த மாதமே படப்பிடிப்பு இருக்கிறதுனால பாட்டு எழுதி முடிச்சுட்டா நல்லாயிருக்கும், நீங்கள் தங்கியிருக்கின்ற ஓட்டல் அறைக்கு நாங்கள் வரட்டுமா என்று இளையராஜாவும் பாலு மகேந்திராவும் கண்ணதாசனை கேட்டபோது வேண்டாம், நானே பிரசாத் ஸ்டுடியோவுக்கு வருகிறேன் என்று சொன்ன கண்ணதாசன் பிரசாத் ஸ்டுடியோவுக்கு விரைந்தார். அவர் அங்கே போன உடனே பாலு மகேந்திரா அந்த காட்சிக்கான சூழலை சொல்ல அடுத்த அரை மணி நேரத்திலே கண்ணே கலைமானே என்ற பாடல் பிறந்தது. பாட்டு எழுதி முடித்து விட்டு காரிலே கிளம்பிய போது ராஜானி அதிர்ஷ்டக்காரன்டா, காலையில் தான் விசுக்கு ஒரு பாட்டு எழுதினேன், அப்போ அவங்ககிட்ட இதுதான் என்னுடைய கடைசி பாட்டுன்னு சொன்னேன், ஆனால் இப்போ உன்னுடைய பாட்டு தான் கடைசி பாட்டாக அமையப்போகிறது என்று இளையராஜாவிடம் சொன்னார் கவிஞர். அடுத்த சில மாதங்களில் தான் இறந்து விடுவோம் என்று அப்போது கண்ணதாசனுக்கு தெரியாது. ஆனாலும் அப்படி இளையராஜாவிடம் அவர் சொன்னார் என்றால் அதுக்கு காரணம் திரைப்படங்களுக்கு பாடல் எழுதுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று அவர் அப்போது முடிவெடுத்திருந்தது தான். கண்ணதாசனுக்கு உடல்நலம் சரியில்லை அப்படின்ற விஷயம் எம்ஜிஆருக்கு தெரிந்தவுடன் உடனடியாக கவிஞரை தொடர்பு கொண்ட எம்ஜிஆர் அவருடைய உடல்நலத்தை பற்றி விசாரித்ததோடு நிற்காமல் தன்னுடைய மருத்துவரான சுப்பிரமணியத்தை அவருடைய உடலை பரிசோதனை செய்வதற்காக அனுப்பினார். கண்ணதாசன் உடலை பரிசோதனை செய்த அந்த மருத்துவர் அவருடைய உடல்நிலை இருக்கிற நிலைக்கு நிச்சயமாக அவரை மருத்துவமனையில் சேர்த்தாக வேண்டும் என்று எம்ஜிஆரிடம் சொல்ல அதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் கண்ணதாசன். ஓரளவுக்கு கவிஞருடைய உடல்நலம் தேறிய போது அப்போது அமெரிக்காவில் நடைபெறவிருந்த தமிழ் கவிஞர்கள் விழாவிலும் உலகத்தமிழ் மாநாட்டிலும் கவிஞர் கலந்து கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க வாழ் தமிழ் மக்கள் கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அமெரிக்கா செல்ல முடிவெடுத்தார் கவிஞர். கருவறை தொடங்கி கல்லறை வரை என்ற பெயரிலே தன்னுடைய கடைசி கவிதை எழுதிவிட்டு அமெரிக்க பயணத்தை மேற்கொண்டார் அவர். சிக்காகோவில் அவர் தங்கியிருந்தபோது அவருடைய நெருங்கிய நண்பரும் மருத்துவருமான ஆறுமுகம் உங்களுடைய நுரையீரலை ஒரு முறை பரிசோதனை செய்து பார்த்துவிடலாமா என்று கேட்க கண்ணதாசன் அதற்கு ஒப்புக்கொண்டார். காலையிலே மருத்துவ பரிசோதனை முடித்துவிட்டு மாலையிலே ஒரு கூட்டத்தில் அவர் கலந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
மருத்துவமனையிலே அவருடைய மருத்துவ பரிசோதனை முடிந்தவுடன் தன்னுடைய அறைக்கு திரும்பிய கண்ணதாசன், நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் என்றார். நெஞ்சு வலி என்று சொன்ன சில மணி நேரத்திலேயே கவிஞருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட அதைத் தொடர்ந்து நினைவிழந்தார் அவர். கண்ணதாசன் எப்போது வெளிநாடு போனாலும் தன்னுடன் எம்எஸ் சுசனாவை அழைத்துச் செல்வது அவருடைய வழக்கம். இந்த அமெரிக்க பயணத்தின் போது கூட தன்னுடன் வரும்படி எம்எஸ் சுசனாவை அழைத்தார் கண்ணதாசன். ஏற்கனவே சொந்த படம் எடுத்து சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்ததினாலும், அப்போது சில திரைப்படங்களுக்கு பின்னணி சேர்ப்பு வேலைகள் பாக்கி இருந்ததினாலும் எம்எஸ் சுசனால் அந்த பயணத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. அமெரிக்காவிலே கால் பயத்தவுடன் கண்ணதாசன் செய்த முதல் ஃபோன் விஸ்வநாதனுக்குத்தான். நீ இல்லாமல் இங்கே இருக்கிறது என்னவோ மாதிரி இருக்குது, இங்கே வர்றவங்க பூரா உன்னை பற்றியே தான் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டிக்கெட் போட சொல்கிறேன், விசா பிரச்சனை இல்லை, இங்கே இருக்கவங்க பார்த்துக்குவாங்க, நீ உடனடியாக புறப்பட்டு அமெரிக்காவுக்கு வந்துவிடு என்று விஸ்வநாதனிடம் கேட்டுக்கொண்டார் கண்ணதாசன். அப்போ தான் வர முடியாத சூழ்நிலை இருப்பதை பற்றி கண்ணதாசன் விளக்கமாக எடுத்து சொன்ன எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய பயணம் வெற்றிகரமாக அமைய கண்ணதாசனுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார். கண்ணதாசன் நினைவந்து விட்டார் என்ற செய்தி தெரிஞ்ச உடனே கண்ணதாசனுடைய மனைவியான பார்வதி, மகன் கலைவாணன் கண்ணதாசன், மூன்றாவது மனைவியான வள்ளியம்மாள், அவருடைய மகள் ஆகியோர் அமெரிக்காவுக்கு விரைந்தனர். இடையிடையே நினைவு வந்த போதெல்லாம், விசு அந்த டியூனை போடுறா, இந்த பல்லவி நல்லா இருக்கா பாரு என்று மாறி மாறி பதற்றத் தொடங்கினார் கண்ணதாசன். அவர் நினைவு தப்பி தப்பி வந்தால் அவருடைய நினைவிலே மாறாமல் இருப்பது எம்எஸ் சுசனான் மட்டுமே என்பதை அமெரிக்காவில் இருந்த நண்பர் மூலம் தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் உடனடியாக எம்எஸ் சுசனானை தொடர்பு கொண்டார். அமெரிக்காவில் இருக்க கண்ணதாசன் எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றியே நினச்சிட்டு இருக்காராம், அதனால் நீங்கள் ஒரு முறை அமெரிக்காவுக்கு போய் வந்தால் நிச்சயமாக அவருடைய நினைவு திரும்பிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஒரு முறை நீங்கள் அமெரிக்காவுக்கு போய் வந்து விட முடியுமா என்று விஸ்வநாதனை பார்த்து கேட்டார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் தன்னுடைய சூழ்நிலையை விளக்கமாக எடுத்து சொன்னார் எம்எஸ் சுசனார். அப்போ எம்ஜிஆருக்கு ஒரு யோசனை பிறந்தது. எம்எஸ் சுசனாருடைய குரலை பதிவு செய்து அமெரிக்காவுக்கு அமுச்சு அந்த குரலை கண்ணதாசன் கேட்டார்னா நிச்சயமாக அவருடைய நினைவு திரும்பும் என்று முடிவெடுத்து எம்ஜிஆர், நீங்கள் பாட்டு கம்போசிங்கில் எப்படிலாம் கவிஞர்கிட்ட பேசுவீங்களோ அது மாதிரி பேசி ஒரு மொழிநாடாவை பதிவு செய்து தாருங்கள், அதை நான் அமெரிக்காவுக்கு அனுப்புகிறேன் என்று விஸ்வநாதனிடம் சொன்னார். எம்எஸ் சுசனாவின் குரல் பதிவு செய்யப்பட்ட அந்த மொழிநாடா அமெரிக்காவுக்கு செல்வதற்கு முன்னாலேயே கவிஞருடைய நாடி துடிப்பு அடங்கிவிட்டது தான் மிகப்பெரிய சோகம். 1981 ஜூலை மாதம் 24 சிக்காகோ மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்ட அந்த மகா கவிஞன் 85 போராட்டத்திற்கு பிறகு அக்டோபர் மாதம் 17 இந்திய நேரப்படி 1:45 இயற்கையை எழுதினார். கன்னியின் காதலி படத்திலே கலங்காதன் மனைமை என்ற பாடலோடு தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கிய அந்த கவிச்சக்கரத்தினுடைய கடைசி பாடலாக கண்ணே கலைமானே என்ற பாடல் அமைந்தது. இந்த கா என்ற சொல்லுக்கும் கண்ணதாசனுக்கும் உள்ள தொடர்பு இருக்கிறதே, அது ஒரு அபூர்வமான தொடர்பு. முத்தையா என்ற ஏற்பெயரை கொண்டவர் தனக்குத்தானே சூட்டி கொண்ட பெயர் கண்ணதாசன். அவர் பாட்டு எழுதிய முதல் திரைப்படம் கன்னியின் காதலி. அந்த படத்திலே அவர் எழுதிய முதல் பாடல் கலங்காதிரு மனமே என்று தொடங்குகின்ற பாட்டு. அவர் எழுதிய கடைசி பாட்டு கண்ணே கலைமானே என்ற பாட்டு. அவர் எழுதிய கடைசி கவிதை கருவறை முதல் கல்லறை வரை என்ற கவிதை. அவருக்கு தரப்பட்ட பட்டம் கவியரசு. அவருடைய நெருங்கிய நண்பர் கலைஞர் கருணாநிதி. அவருடைய உதவியாளர் கண்ணப்பன். அவர் தங்கிய ஓட்டல் கவிதா. இறந்தபோது கண்ணதாசன் அரசவை கவிஞராக இருந்த காரணத்தினால அவருடைய மருத்துவ செலவு முழுவதையும் தமிழக அரசே ஏற்கும் என்று அறிவித்தார் அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆர். அக்டோபர் மாதம் 21 அன்று கண்ணதாசன் உடல் சென்னைக்கு வந்தது. விமான நிலையத்துக்கு சென்று கண்ணதாசன் உடலுக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் எம்ஜிஆர். அதற்கு பின்னாலே அவருடைய உடல் தியாகராய நகரிலே உள்ள அவரது இல்லத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. கண்ணதாசனுடைய மிக நெருங்கிய நண்பரான கலைஞர், அவருடன் இணைபறியாது இருந்த எம்எஸ் விஸ்வநாதன், அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட மனோரமா உட்பட திரையுள்ளனர் பலர் அங்கே வந்து கவிஞர் கண்ணதாசனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். மறுநாள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக நடிகர் சங்கத்திலே கவிஞர் கண்ணதாசன் உடல் வைக்கப்பட்ட போது நடிகர்களும் சிவாயணசன் உட்பட மொத்த திரையுள்ளனரும் வந்து அங்கே அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். கவிஞர் கண்ணதாசன் இறந்து 40 ஆகின்றன. இறப்பு என்பது அவருடைய உடலுக்குத்தானே தவிர அவரது படைப்புகளுக்கு இல்லை என்பதை இன்று வரை அவருடைய படைப்புகள் நிரூபித்து கொண்டிருக்கின்றன. அவர் இறந்து 8 காலம் ஆன பின்னரும் எல்லா தமிழ் நெஞ்சங்களிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய படைப்புகளிலே இருக்கின்ற இலக்கிய செழுமை தான். 1944 தான் கவிஞருடைய முதல் கவிதை பிரசுரமானது. அவருடைய முதல் நூல் என்ற பெருமையை பெற்ற ஈழத்து ராணி கவிஞருடைய முதல் கவிதை பிரசுரமான 10 ஆண்டிலே வெளியானது. அவருடைய முதல் காவியம் ஆட்டநத்தி ஆதிமந்தி.
அந்த காவியம்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கதாநாயகன் நடிக்க பின்னாளில் மன்னாதி மன்னன் என்ற பெயரிலே திரைப்படமானது. 1949 கன்னியின் காதலி என்ற படத்தின் மூலம் திரைப்பாடலாசிரியராக அறிமுகமான கண்ணதாசனை லட்சுமி கல்யாணம் என்ற படத்திலே அவர் எழுதிய பாடலுக்காக சிறந்த பாடலாசிரியராக தமிழக அரசு தேர்ந்தெடுத்தது. அதற்கு பின்னாலே அவர் வாங்கி குவித்த விருதுகள் ஏராளம். ஒரு பாடலாசிரியர் என்ற நிலையில் மட்டுமின்றி பத்திரிகை ஆசிரியர், இலக்கிய கர்த்தா, திரைப்பட தயாரிப்பாளர் என்று பல தகுதிகளில் பல சாதனைகளை படைத்த ஒரு சாதனையாளர் கண்ணதாசன். தன்னை பற்றி பிற விமர்சிக்க இடம் கொடுக்காமல் நடுநிலையோடு தன்னை பற்றி விமர்சனத்தை தானே எழுதியவர் கண்ணதாசன். நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை ஒரு பரபரப்பான நாவல்தான். என்னுடைய வாழ்க்கையிலே உள்ள திருப்பங்கள் போல வேறு யாருடைய வாழ்க்கையிலும் திருப்பங்கள் அமைந்திருக்காது. அதே நேரம் நானே வெட்கப்பட்டு மறைத்து கொண்ட சில விஷயங்களும் என்னுடைய வாழ்க்கையிலே உண்டு. உலகில் பலருக்கு இல்லாத நிம்மதி எனக்குண்டு. தங்களது வாழ்நாளில் எழுதி குவித்த பலர் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னரே மதிக்கப்பட்டார்கள். அந்த வகையிலே வாழும்போதே மதிக்கப்பட்டதற்காக இந்த தமிழ் மண்ணை விழுந்து முத்தமிடுவதே நான் செலுத்தும் நன்றி கடன். பெற்றவர் நினைத்தாளா பிள்ளை இப்படி வரும் என்று. தமிழ் இலக்கிய வரலாற்றில் என்னுடைய பெயரை சேர்த்து கொடுத்த அந்த தெய்வத்துக்கு நன்றி. நான் எழுதியதை விட எழுதாமல் விட்டது அதிகம். ஆனால் நான் எழுதியதே அதிகம் என்று மற்றவர்களுக்கு தோன்றுகிறது. என்னை பிறரும் கெடுத்து நானும் கெடுத்து கொண்டதற்கு பின்னாலே மிச்சம் இருக்கின்ற கண்ணதாசனைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த மிச்சமே இவ்வளவு பிரகாசமாக இருக்குமானால் எல்லாம் சரியாக இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று நான் பலமுறை ஆதங்கப்பட்டது உண்டு என்று தன்னைத்தானே விமர்சித்து கொண்டிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். கவிஞரிடம் பல நல்ல குணங்கள் குடிகொண்டிருந்தன. அதில் மிக முக்கியமான ஒன்று, எந்த கவிஞர் பாட்டு எழுத வந்தாலும் இரு கரம் நீட்டி அவர்களை வரவேற்கின்ற அவருடைய குணம். அதற்கு உதாரணமாக ஒரு சுவையான சம்பவம் இருக்கிறது. அந்த சம்பவத்தை பற்றி இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.